நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சரி, கல்லூரியில் படிக்கும்போது பல நான் பல நேரங்கள் அந்த விடுமுறை நாட்கள் நான் செலவழித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபாலபுரம் இல்லத்தில் தான். கீழே உதயாவோட ரூமில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நாங்கள் தங்குவோம். நாங்கள் அன்றைக்கு இருந்த இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்தபோது மாடியில் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாகத்தான் இன்றைக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணத்திற்கு பிறகும் கூட பெட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டுக்கிட்டு அடிச்சுக்கிற அளவுக்கான ஒரு நட்பாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். கல்யாணாயி கிருத்திகா வரும்பொழுது தான் வந்து ஐயோ அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒதுங்கி வந்தோமே தவிர, அது வரைக்கும் பல நேரங்களில் நாங்கள் வந்து அங்கே கிரிக்கெட் ஆடும்பொழுது அதை வந்து பார்ப்பதாக இருந்தாலும் சரி, சில நேரம் அந்த பாலை வாங்கி அவரே அந்த பாலிங் போடுறதாக இருந்தாலும் சரி, நெஞ்சுக்கு நீதியில் ஆறு பாகம் இருக்கிறது. அந்த ஆறாம் பாகத்தில் எங்களுடைய நட்பை பற்றி அதிலும் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பெருமையான நடந்தார். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டார் அவர். எல்லா தலைவர்களையும், பல ஜனாதிபதிகளை உருவாக்கியவர், பல பிரைம் மினிஸ்டரை உருவாக்கியவர், இப்படி ஒரு ஏன் பிரதமராகிறதுக்கான வாய்ப்பை கூட பெற்றவர், எனக்கு என் உயரம் தெரியும்னு சொன்னவருங்கும்போது தமிழக கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் எழுதிய அந்த கடிதம் ஒன்றே சாட்சியாக இருந்தது. தலைவரே தலைவரே என்று அழைத்திருக்கேன், ஒரு முறையாவது அப்பா என்று அழைக்க ஆசைப்படுகிறேன் சொல்கிறார்னா, வாழ்த்தமிழ நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய நினைவு தினம். இந்த நாள் நம்ம சந்திக்க போற ஒரு முக்கியமான பர்சன் மூன்று தலைமுறைகளா கலைஞர் குடும்பத்தோட ரொம்பவே க்ளோஸா இருந்துட்டு இருக்காரு. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை தான் சந்திக்க போறோம். வாங்க பாக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மூன்று தலைமுறைகளா கலைஞருடைய ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அந்த அனுபவங்களை பத்தி பகிர்ந்துக்கோங்க சார். உங்களுடைய பெருமையா இருக்கின்றது. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ரொம்ப நான் எங்கிறத மட்டும் சொல்ல நான் விரும்பல. கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்று மூன்று தலைமுறை இருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு பெருமை என்பது தொடர்ந்து முத்தமிழ் கலைஞர் அவர்கள், என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள், அதன் பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், என்னுடைய தந்தை அன்பில் பொய்யாமொழி அவர்கள், இன்றைக்கு என்னுடைய அன்பர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்களும் இது ஒரு திட்டமிடலோடு வருகின்ற ஒரு நட்பாக இதை பார்க்கல. இது அப்படியே அந்த குடும்பத்தில் ஒருவராக தஞ்சையில் கூட்டத்தில் பேசும் பொழுதும், இல்லம் தேடி கல்வியை முதலியார் குப்பத்தில் ஆரம்பித்து வைக்கும் போதும் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னதான். இது ஏதோ எங்கள் குடும்பம், அன்பில் குடும்பம், கலைஞர் குடும்பம்லாம் பிரித்து பார்க்க முடியாது, நாங்கள் எல்லாமே ஒரே குடும்பம்தான். இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு அங்கீகாரத்தை, ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற ஒரு குடும்பமாக பார்க்கின்றோம். அந்த வகையில் மூன்றாவது தலைமுறையாக இந்த நட்பு தொடர்கிறது அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். உங்களுக்கும் கலைஞருக்குமான உறவு பற்றி சொல்லுங்கள் சார். சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சரி, கல்லூரியில் படிக்கும்போது பல நேரங்கள் அந்த விடுமுறை நாட்கள் நான் செலவழித்ததுன்னு பார்த்திங்கன்னா அது கோபாலபுரம் இல்லத்தில் தான். கீழே உதயாவோட ரூமில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நாங்கள் தங்குவோம். நாங்கள் அதனால் அங்கே இருக்கின்ற தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வந்து அங்கே இருக்கின்ற பெரியவர்களோட உரையாடுவதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தள்ளி இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன் அன்றைக்கு இருந்த இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்தபோது மாடியில் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வாஜ்பாயை பார்க்கணும் ஒரு ஆசை எங்களை எனக்கும் உதயாகும். பின்பக்கம் வழியாக போய் நாங்கள் வந்து அதை எட்டி பார்த்த அந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு கண்டிப்பாக நிழலாடி கொண்டிருக்கின்றது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அங்கே கிரிக்கெட் ஆடும்பொழுது அதை வந்து பார்ப்பதாக இருந்தாலும் சரி, சில நேரம் அந்த பாலை வாங்கி அவரே அந்த பாலிங் போடுறதாக இருந்தாலும் சரி, ஸோ இதையெல்லாம் நாங்கள் நேரடியாக இருந்து பார்த்தவர்கள். நாங்கள் குறிப்பாக அங்கே அந்த லீவு நாள் நாங்கள் போகும்போதும் சரி, கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அங்கே இருக்கும்போதும் சரி, அங்கே இருக்கிற அந்த கூட்டங்கள், வாழ்த்து வாங்க வருகின்ற கூட்டங்கள், நாங்களும் போய் அந்த வாழ்த்து வாங்குவதாக இருந்தாலும் சரி, 2016 நான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போயிட்டு நான் எதிர்கட்சியை சந்திக்கிற சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றேன் என்று சொன்னாலும் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் அந்த சான்றிதழை கலைஞர் அவர்களிடம் போய் நாங்கள் போய் காமிக்க போனோம். அந்த படியில் வரிசையாக ஒவ்வொரு எம்எல்ஏஸாக நாங்கள் லைன் டன்னு பார்த்துட்டே போனோம். அப்போ அடுத்தது வந்து அன்பில் பேரன் வராரு, ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்லும் பொழுது யார் மகேஷா அப்படின்னு அவர் சொன்ன அந்த காந்த குரல் இன்னும் என்னுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அது அவர் எனக்கு வழங்கிய ஒரு வாழ்த்துக்களாகத்தான் பார்க்கின்றேன். வெற்றி பெறவில்லையே, நான் முதலமைச்சராகவில்லையே, எதிர்கட்சி ஆகிட்டோமேங்கிறது அந்த சின்ன ஒரு இது கூட கிடையாது. அவர் பார்க்காத வெற்றியும் இல்லை, அவர் பார்க்காத தோல்வியும் இல்லை, ஆனால் இன்னமும் அந்த கம்பீரத்தோடு அவர் தான் முதலமைச்சர் மாதிரி எங்களுக்கு அன்றைக்கு
காட்சியளித்தார் என்று சொல்றது வந்து அது மிகைப்படுத்திய சொல்ல அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்தது. அது கண்டிப்பாக இது போன்ற பல நினைவுகள் இருக்கின்றது, அதெல்லாம் இன்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது. ரொம்ப ஸ்பெஷலான நினைவு ஏதாவது சொல்லுங்க சார். ஸ்பெஷலான நினைவு அன்பில் தாத்தாவுடைய சிலையை திறப்பதற்காக மொரசொலியில் அவர் எழுதினது 8/9/2010 அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மொரசொலியில் வந்தது. அதில் என்னுடைய பெயரையும் அதில் குறிப்பிட்டு எங்கள் தாத்தா கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு கடிதத்தை எழுதியிருப்பார். அன்பில் இன்னைக்கு நான் திருச்சிக்கு வரேன், நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உன்னுடைய சிலையை திறக்கிறதுக்கு நான் வரைக்கும் நம்முடைய நட்பை பார்த்தியா, நானும் நீ நண்பராக இருந்தோம், உன்னுடைய மகன் பொய்யாமலும் என்னுடைய மகனும் நண்பராக, இன்னைக்கு நம்முடைய பேரன்கள் ரெண்டு பேரும் நண்பராக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பெருமையை பார்த்தியா நம்முடைய இயக்கத்தில் அப்படிங்க அந்த ஒரு இது. இதை காட்டிலும் நான் பெருமையாக நினைப்பது நெஞ்சுக்கு நீதியில் 6 பாகம் இருக்கிறது, அந்த 6 பாகத்தில் எங்களுடைய நட்பை பற்றி அதிலும் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்குறேன். அவருக்கு உங்களுக்குமான உரையாடல்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது அவர் உங்களை எப்படி கூப்பிடுவார்? இல்லை இது வந்து மகேஷ் தான் சொல்லுவாங்க, பட் எங்களுக்குள்ள பெரிய ஏன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அவர் பெரிய மனுஷர் பெரிய தலைவர், நாங்கள் பேரங்க எங்களுக்குன்னா தெரியும், நாங்கள் ஏதாச்சும் போய் பார்த்துருவோம், நானும் உதயாச்சு சினிமா போய் பார்த்துருந்தோம், இந்த படம் எந்த படம் நல்லாயிருக்கு எந்த படம் நல்லாயிருக்கு இவ்வளோதான் எங்களுடைய கான்வர்சேஷன் தான். அதை மீறி அதை தாண்டி போயினா எங்களுக்கு என்றைக்குமே அந்த ஒரு பிரமிப்பு ஒரு பயம் கலந்த அந்த பிரமிப்பு என்றைக்குமே அவரை பார்த்தா உண்டு. அந்த ஒரு மரியாதை தூரத்திலிருந்து அவரை ரசிக்கின்றது தான் நாங்கள் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர அதிகமாக நாங்கள் வந்து அவர்கிட்ட உரையாடுங்கிறது வந்து பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்து வாங்கும் போது அவர்கிட்ட நாங்கள் அவர் கொடுக்குற அந்த பணத்தை அந்த 10 ரூபா பணத்தை அதை பொக்கிஷமாக வைத்துக் கொள்வது இவ்வளோதான் எங்களுக்கான ஒரு இதாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. முதல் முதல்ல நீங்க சொன்னீங்க அவரோட ஆளுமையை பார்த்து நான் வியப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ட்ரெயிட் எது சார்? இல்லை நான் சொல்கிறது அன்னைக்கு வந்து அவர் அமர்ந்திருந்து எதிர்கட்சி சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற திமுக சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாழ்த்து தெரிவிக்கிற அந்த விதமே அவர் உட்கார்ந்துருந்த அந்த கம்பீரமே அந்த தோரணையே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கான இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் இதெல்லாம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அதாவது நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர் ஆக்க முடியலையே இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறோமே அப்படின்னு ஒரு பதஷ்டத்தில் இருந்தால் அவர் அதெல்லாம் தாண்டி அவர் கம்பீரமாக நான் தாண்டா முதலமைச்சர் வாடாங்கிற மாதிரி அவர் உட்காந்து அந்த கம்பீரம்னு அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு அவர் பார்க்காத அவர் தொடாத உயரமாக அவருக்கு இருக்க அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக எமர்ஜென்சி பீரியட் அவருக்கு இருக்க இல்லாத சோதனையாக தன்னுடைய மகனுடைய பெயரை இன்றைக்கு முதலமைச்சருடைய பெயரை சொல்லி நாடகத்துக்கு பிறகு நாளைக்கு வந்தால் நானே கூப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுகின்ற அது எல்லாத்தையுமே பார்த்துட்டார் அவர். எல்லா தலைவர்களையும் பல ஜனாதிபதிகளை உருவாக்கியவர், பல பிரைம் மினிஸ்டரை உருவாக்கியவர், இப்படி ஒரு ஏன் பிரதமராகிறதுக்கான வாய்ப்பை கூட பெற்றவர், எனக்கு என் உயரம் தெரியும்னு சொன்னவருங்கும்போது தன்னை செல்ஃப் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவர், எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் கம்பீரமாக உட்கார்ந்ததுலாம் எங்களுக்கெல்லாம் ஒரு வளர்கின்ற இளைஞர்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும். நான் பல நேரங்கள் சொல்லும்போது உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் எது என்று சொல்லும்போது நான் சொன்னேன் அரசியலாக கூட பார்க்காதீங்க, ஆனால் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறத வந்து ஒரு மனிதன் எப்படி ஒரு குக்கிராமத்தில் இருந்து திருக்கொலைங்கிறது ஒரு குக்கிராமம் தன்னை அந்த குக்கிராமத்தை பற்றி சொல்லும்போது எவ்வளோ பின் போட்டாலும் பின்தங்கிய ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் தான் நான் அப்படின்னு அவர் தன்னையே சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படி போட்ட ஒரு குக்கிராமத்திலிருந்து ஒருவர் தந்தை பெரியாரை சந்திக்கிறார், பேரிங்க அண்ணாவை சந்திக்கிறார், ஒரு கொள்கை மூலம் ஈர்க்கப்படுகின்றார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை 5 முறை ஆளுகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு செல்கிறார் என்று சொல்லும்பொழுது அரசியல் பார்க்காமல் அந்த 6 பாகம் நெஞ்சுக்கு நீதியை தயவுசெய்து நீங்கள் படித்து பார்த்தாலே இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவருடைய தோரணைகள் எப்படி இருக்கும்? மற்றவங்க கிட்ட பேசுறது, முதல்வர்கிட்ட இப்போ இருக்கிற முதல்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி தோரணைகள்லாம் எப்படி சொல்லுங்க? நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பேரப்பிள்ளைகளாக ஒரு பயம் கலந்த ஒரு தருவோம் அதே மாதிரி தான் முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் எழுதிய அந்த கடிதம் ஒன்றே சாட்சியாக இருந்தது. தலைவரே தலைவரே என்று அழைத்திருக்கேன், ஒரு முறையாவது அப்பா என்று அழைக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க அந்த தலைவருங்கிற அந்த ஒரு இது தலைவர் ஒன்று சொல்லிட்டார்னா அவர் கண்ண சேவை காமித்து விட்டார்னு சொன்னால் தலைவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கின்ற ஒரு முதன்மை தொண்டனாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் அவருடைய கனவுகளை எல்லாம் முத்தமிழ் கலைஞருடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற விதத்திலும் சரி தன்னை ஒரு முதன்மை தொண்டனாகத்தான் அவர் கருதி கொண்டு அப்படி தான் பார்க்குறாரு. அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு அப்பா மகனின்ற அந்த உறவை காட்டிலும் தலைவன் தொண்டன் அப்படிங்கிற உறவு தான் அதிகமாக மேலோங்கியது என்பது தான்
அனைவருக்குமே தெரிந்தது ஒன்று. அது போன்றுதான் அவரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சரும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் அப்படித்தான் பணியாற்றி கொண்டு, அதனால்தான் முத்தமிழ் கலைஞருடைய வாயாலே நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் பெயரை சொல்லி எனக்கு அவரிடம் பிடித்தது உழைப்பு 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 என்று அவரே சொல்றார் என்று சொன்னார்னா, அப்படிப்பட்ட ஒரு உறவை கொண்டவர்களாகத்தான் அவர் இந்த மென்மை விளங்கினார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் இருக்கும் உறவு எப்படி சார் இருக்கும்? நான் பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரியில் படித்ததுலேருந்து சரி, விடுமுறை நாட்கள் இங்கே வரும்போதும் சரி, அவரை நான் பெரியப்பா என்று அழைப்பதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தலைவராக முதலமைச்சராக போற்றப்படுகிறார்னு சொன்னால், எனக்கு எங்கள் அப்பா மூலமாக அறிமுகம் கிடைக்கும் பொழுது இதனுடைய எங்களோட பெரியப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்குமே இருக்கிறது, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்றைக்குமே. அதன் பிறகு அவர் தலைவர், கட்சியுடைய தலைவர், இன்றைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் என்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே, தந்தை இருக்கும்போதும் சரி, தந்தை மறைந்த பிறகும் சரி, தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய ஒரு பிள்ளையாக தன்னை என்னை பாவித்ததுலேருந்து அவராக இருந்தாலும் சரி, பெரியம்மா அவங்களுடைய துணைவியார் பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, என் உதயாவாக இருந்தாலும் சிந்துவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாகத்தான் இன்றைக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு திருமணம் நடத்தி வைத்ததுலேருந்து எனக்கு நான் ஐடி கம்பெனி முடிச்சுட்டு வேலை வாங்கி தருவதிலிருந்து அந்த முனைப்போடு எனக்கு அந்த அக்கறையை காட்டிய ஒரு தந்தையாகத்தான் இன்றைக்கும் நான் அவரை பார்க்கின்றேன். இன்றைக்கு 44 வயதே கடந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னாலும், 22 என்னுடைய தந்தையை நான் இழந்தேன் என்று சொன்னாலும், அடுத்த 22 ஆண்டு காலம் எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான். இந்த ஜென்ரேஷன் நட்பை பற்றியும் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாமா, இப்போ கேள்வி கேட்குற உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, கண்டிப்பாக தோழி இருப்பார்கள். எல்லாத்துக்குமே பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது கஷ்ட நஷ்டத்தில் அவனுக்கு கூட இருக்கின்றவர்கள் அந்த வேவ் லென்த் முதல்ல செட் ஆகணும். நான் என்ன நினைக்கிறேன் அவருக்கு புரியணும், அவர் என்ன நினைக்கணும் எனக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் கேட்காமலே நடக்கக்கூடியது தான் ஒரு நட்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் எங்களுடைய நட்புமே. அது 3rd தலைமுறை நட்பாக ஒன்றா சினிமாவுக்கு போய் படம் பார்த்து நாங்கள் வந்து கலாட்டா பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஒன்றா டூருக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு நண்பர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரியான ஒரு நட்பு தான். என்னன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷனில் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம், ஒரு லெவலில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் இன்னும் அந்த பழசை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகத்தான் நாங்கள் பார்க்கணும். ஏன் எங்களுக்கு திருமணத்துக்கு பிறகும் கூட பெட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டுங்கன்னு அடிச்சுக்கிற அளவுக்கான ஒரு நட்பாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். கல்யாணாயி கிருத்திகா வரும்பொழுது தான் வந்து ஐயோ அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒதுங்கி வந்தோமே தவிர, அது வரைக்கும் ஒன்றாக தான் நாங்கள் இருப்போம். ஒன்றா தான் என்ன தான் வேலை செய்யல, வீடு வந்து அடுத்தடுத்த தெருவில் இருந்தாலும் நான் தங்குறது முழுக்க முழுக்க உதயாவோட தான் இருந்தது. அப்படிப்பட்ட நட்பை இன்றைக்கும் அதை நாங்கள் தொடர்ந்து அதை கடைபிடித்து கொண்டிருந்தோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுக்கு படிக்க போயிருந்தப்போ நீங்கள் தான் வந்து முதலமைச்சருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தீங்கன்னு சொன்னாங்க, அந்த நினைவுகளை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து. எப்போவுமே நான் இங்கே சென்னையில் இருக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே நான் அவருடைய ரூமில் நாங்கள் ஒன்றாவே நாங்கள் இருப்போம். நாங்கள் அவர் திடீர்னு வெளிநாடுக்கு படிக்க செல்லும் பொழுது முதல் முறையாக தன்னுடைய மகனை பிரிந்து, இதுவரைக்கும் அவங்க வந்து ஹாஸ்டல் எங்கேயுமே போட்டதில்லை, அவங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து யூஎஸ்க்கு போகிறாரு, படிக்க போகிறாரு. பெருமையும் இருக்கின்றது பெற்றோர்களுக்கு, அதே நேரத்தில் முதல் முறையாக பிள்ளை எப்படி போய் இருக்கப்போகுது நம்மளை விட்டுட்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு சோகம் அவங்களை தொற்றி கொண்டது. அவர் ஊருக்கு போனதுக்கு பிறகு நான் அன்னைக்கு இருந்தேன், நான் அவர் ஊருக்கு போய் 2 நான் ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருந்தாலும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு இளைஞனி செயலாளராக இருந்தார். அப்போ அவர் சொன்னார் இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போ மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே பெட்டில் உதயா படுத்திருந்த இடத்துல அவர் படுத்துட்டு நான் பக்கத்தில் படுத்துனேன், என் பக்கத்தில் நீயும் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது என்னதான் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் பிள்ளைக்கு தந்தை தான் என்கின்ற அதை அந்த பாச உணர்வு வந்து இன்னை வரைக்குமே அந்த ஒரு பாச உணர்வோடு தான் அது இருக்கும். எல்லா தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறது தான், ஆனால் ஒரு பெரிய ஒரு தலைவருடைய பிள்ளையாக இருந்தபொழுதும் அதே பாசத்தை காட்டிய ஒரு தந்தையாகத்தான் அன்றைக்கு இதை நான் பார்த்தேன். களத்தில் வந்து உங்களை ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான அமைச்சராக தான் பார்க்க முடியுது, இந்த உத்வேகத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற மோட்டிவேஷன் என்ன? மோட்டிவேஷன் ஒன்றும் இல்லாமல் இது வந்து இத்தனை ஆண்டுகள் நான் வந்து பயணம் செய்தது நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களோடு தான். ஏன்னா அவங்களை பார்த்துருக்கோம் நாங்கள், அவர் எப்படி சாப்பிடுவாங்க, எவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுவாங்க, 10 ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் 9:30 அங்கே போய் நிற்கணுங்கிற அளவுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களை அடிச்சிக்க முடியாது. அது அவர் ஒரு இளைஞனி செயலாளராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தபோதும் சரி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, இன்றைக்கு அதெல்லாம் கடந்து ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கின்ற முதலமைச்சருங்கிற பொறுப்பில் இருக்கும் பொழுதும் அதை இன்னும் அவர் கடைபிடிக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த சுறுசுறுப்புக்கு நானும் சரி, சேப்பாக்கம் எம்எல்ஏ நம்முடைய உதயநிதி ஸ்டாலினும் நாங்கள் சொல்கிறது அதுதான், தலைவருடைய உழைப்பு ஒரு 10% நம்ம போட்டாலே போதும், அதையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் இருக்கும் என்று சொல்ல அது உண்மைதான்.
இந்த சுறுசுறுப்புக்கு காரணம், இந்த உத்வேகத்துக்கு காரணம் அவர் தான். அவர் எப்படி முத்தமிழர் கலைஞரவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த அந்த ஜென்ரேஷனில் இருந்தாரோ, எங்களுடைய இளைய சமுதாயத்திற்கு எங்களுடைய ரோல் மாடலாக வந்து நாங்கள் அவரை பார்க்கின்றோம். நாங்கள் தந்தை பெரியாரை நாங்கள் பார்த்ததில்லை, அண்ணாவை நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வேகத்தையும் அந்த உத்வேகத்தையும் முத்தமிழர் கலைஞரிடம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இன்னைக்கு கலைஞர்கள் என்று சொன்னாலும் அதை இன்றைக்கு நினைவுபடுத்துகின்ற அந்த ஆற்றலை வந்து எங்களுக்கு ரோல் மாடலாக கொடுக்கின்ற ஒரு தலைவராக, தமிழின தலைவராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நாங்கள் பார்க்கின்றோம். கலைஞருடைய நினைவு தினம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். எப்போதுமே வந்து ஒரு தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கடற்கரையில் மறைய செல்லவில்லை, அவர் ஒதுக்கி சென்றிருக்கிறார் என்றுதான் எங்களுடைய திராவிட இயக்கமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாகவும் நாங்கள் அப்படி தான் பார்க்கிறோம். இன்னமும் அந்த மறைந்து அங்கே ஒதுக்கி சென்றிருக்கின்ற அந்த உதய சூழ்நிலைகின்ற அந்த வெளிச்ச காற்று, அந்த கீற்று தான் இன்னமும் எங்களுக்கு வந்து ஒரு கலைஞரை விளக்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அவர் உழைத்த உழைப்பு, அவர் சமத்துவமும் சமூக நீதியும் எப்படி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் என்று உழைத்தாரோ, அதில் கிஞ்சிற்றும் அதிலிருந்து அந்த பாதையிலிருந்து தடம் மாறாமல் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உண்டு. முத்தமிழர் கலைஞர்களுடைய அந்த கனவுகளுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞருடைய நினைவு நாளில் இன்னும் அவருடைய புகழை நாம் போற்ற வேண்டும். இன்னும் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகின்ற அந்த பணியில் எப்படி குமரியிலேயே 133 அடி சிலையிலே இன்றைக்கி நம்முடைய திருவள்ளுவருடைய சிலையை, ஐயன் சிலை திருவள்ளுவர் சிலையை அவர் நிறுவினாரோ, அதை தாண்டி நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய அந்த புகழ் ஓங்கி பரவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க டைம் செலவு பண்ணி எங்களுக்காக வந்து இந்த விஷயத்த நினைவுபடுத்தினதுக்கும் அந்த நல்ல நினைவுகளை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மா. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.